சென்னையில் மதுபோதையில் இருந்த பெண் ஒருவர் காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை டிபி சத்திரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நேபாளத்தை சேர்ந்த சீதா என்ற பெண் ஒருவர் மதுபோதையில் தனது 6 வயது குழந்தையை பொது இடத்தில் வைத்து தாக்கியுள்ளார். மேலும் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபடுவதாகவும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் டிபி சத்திரம் உதவி காவல் ஆய்வாளர் கலைச்செல்வி சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பெண்ணிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குழந்தையை மீட்க முயன்றுள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த அந்த பெண் திடீரென காவல் அதிகாரி கலைச்செல்வியை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த கலைச்செல்வியை சக காவல்துறையினர் மீட்டு சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் தாக்குதல் நடத்திய அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். தாக்குதலுக்கு உள்ளான பெண் உதவியாளர் ஆய்வாளர் கலைச்செல்வி அண்மையில் ரவுடி ரோஹித்தை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.